ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாஸ்டர் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சில டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் யூசிங் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர் த விங்ஸ் ஆஃப். அண்டர் த விங்ஸ் ஆஃப் அப்படின்னா பாதுகாப்பில்னு அர்த்தம். ஹி க்ரூ அண்டர் த விங்ஸ் ஆஃப் ஹிஸ் அங்கிள். ஹி க்ரூ அண்டர் த விங்ஸ் ஆஃப் ஹிஸ் அங்கிள். அவனோட அங்கிளோட பாதுகாப்பில் அவன் வளர்ந்தான். செகண்ட் ஒன், டைம் அண்ட் அகைன். டைம் அண்ட் அகைன் அப்படின்னா நிறைய தடவை. Time and again, I have warned him to be careful in driving. நிறைய தடவை நான் அவங்ககிட்ட வார்ன் பண்ணியிருக்கேன், ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. தேர்ட் ஒன், வித் ஜீல். வித் ஜீல் அப்படின்னா ஆர்வத்துடன். ஹி அக்செப்டட் வித் ஜீல். அவன் ஆர்வத்தோடு அதை ஏற்றுக்கிட்டான். வித் ஜீல், ஆர்வத்துடன். பி வெல் ஆஃப், செல்வ செழிப்பு. பி வெல் ஆஃப், செல்வ செழிப்பு. He is well off as his father is already rich. அவனோட அப்பா ஏற்கனவே பணக்காரராக இருக்கனால அவன் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கான். ஹீ இஸ் வெல் ஆஃப், செல்வ செழிப்பு. பி ஆல் இயர்ஸ், உத்து கேட்குறது. பி ஆல் இயர்ஸ். தி ஸ்டூடெண்ட் வேர் ஆல் இயர்ஸ் அஸ் த டீச்சர் பிகேன் டு டெல் தம் ஸ்டோரிஸ். டீச்சர் கதை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை உத்து கேட்க ஆரம்பித்தாங்க. பி ஆல் இயர்ஸ், உத்து கேள். பி பவுண்ட் ஃபார், போகும் இடம். திஸ் பஸ் இஸ் பவுண்ட் ஃபார் சென்னை. இந்த பஸ் சென்னைக்கு போகுது. பி பவுண்ட் ஃபார், போகும் இடம். ஆல் அட் ஒன்ஸ், உடனடியாக. ஆல் அட் ஒன்ஸ், உடனடியாக. ஆல் அட் ஒன்ஸ் ஹீ க்ளோஸ் த ஷாப் அண்ட் மென்ட் அவே. உடனே அவன் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான். பி பவுண்ட் டு, நிச்சயமாக. ஐம் பவுண்ட் டு பி சீட்டட் இஃப் யூ டோன்ட் அட்வைஸ் மீ. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணலன்னா நிச்சயமாக நான் ஏமாற்றப்பட்டிருப்பேன். ஐ எம் பவுண்ட் டு. பவுண்ட் டு மீன்ஸ் நிச்சயமாய். அண்டர் லாக் அண்ட் கீ. அண்டர் லாக் அண்ட் கீனா மிக பாதுகாப்பாக இருக்கிறது. த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வேர் கெப்ட் அண்டர் லாக் அண்ட் கீ. அந்த கான்ஃபிடென்ஷியலான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. லாக் அண்ட் கீ, மிக பாதுகாப்பாய். ஒயிட் எலஃபண்ட். ஒயிட் எலஃபண்ட்னாலே இல்லாத ஒன்று. ஸோ தேவையில்லாத பெரிய செலவுள்ள இது விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒயிட் எலஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் தி ஸ்கீம் வில் பி அ ஒயிட் எலஃபண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீம் ஒரு தேவையில்லாத பெரிய செலவுள்ள ஒரு ஸ்கீமாக தான் இருக்கும். இந்த திட்டம் தேவையில்லாத பெரிய செலவுள்ள திட்டம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.